ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இகாமர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்கு தம்ப்நெயிலே வந்து கிளாஸ் 35ல ட்ரேட்மார்க் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தான் வைக்க நினைச்சேன். பட் ஓவராலாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆகணும், ஒரு பேசிக் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் தான் இந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சேன். அதாவது ஒரே ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் வச்சு மல்டிபிள் கேட்டகரி செல் பண்ண முடியுமா? ட்ரேட்மார்க் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் கேட்டகரி, அதாவது இப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து ஸ்டார்டிங்கில், ஒரே ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வச்சு மல்டிபிள் கேட்டகரி செல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஒரே ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வச்சு மல்டிபிள் கேட்டகரி செல் பண்ணால் அந்த ஹெச்எஸ்எஸ் கோட் மட்டும் ஜிஎஸ்டி போர்ட்ல ஆட் பண்ணிட்டா போதும். பட் ஆனால் ஒரே ஒரு ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் வச்சு மல்டிபிள் கேட்டகரி செல் பண்ண முடியுமான்ட்டு என்கிட்ட கேட்டாங்கன்னா, ஒரு 2018 அந்த டைமில் கேட்டாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி, சார் கிளாஸ் 35ல எடுக்கலாம், சார் கிளாஸ் 35ல எடுத்தால் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் ரீசெல்லாக பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அது உடன்படை கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம கவர்மெண்ட் இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வரோம்? அதாவது ட்ரேட்மார்க்குன்றது பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1லேருந்து ஆரம்பிச்சு கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் ப்ராடக்ட் நீங்கள் ட்ரேட்மார்க் எடுக்குன்னா கிளாஸ் 25ல எடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டு நீங்கள் செல் பண்ணுச்சிங்கன்னா கிளாஸ் 30ல ட்ரேட்மார்க் எடுக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்ஜே கேன்ட்டு ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஒரு பர்ஃபி விற்கிறீங்கன்னா பர்ஃபி இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எம்ஜே கே அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் நேம் பண்ணி கிளாஸ் 30ல ட்ரேட்மார்க் எடுக்கணும். அதே மாதிரி கார்மெண்ட்ஸில் எம்ஜே கேன்ற ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஷர்ட்டோ பேண்ட்டோ ஷார்ட்ஸோ அது மாதிரி செல் பண்ணணும்னா எம்ஜே கேன்ற பிராண்டை கிளாஸ் 25ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இதுதான் கவர்மெண்ட்டோட ரூல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்ஜேகே சொல்லிட்டு கிளாஸ் 35 எடுக்கிறதுனால எல்லா கேட்டகரியும் செல் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. இந்த கிளாஸ் 35ன்றது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்டோனல்ஸ், கேஎஃப்சி இவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறாங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்றது ஒரு சர்வீஸ் பேஸ் செக்டர்னு வச்சுக்கோங்களேன், சார் அங்கே தோசை இடிலாம் கிடைக்கிது, அதை போய் சர்வீஸ்னு சொல்கிறீங்க. கம்ப்ளீட் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி தான். எப்படின்னா அவங்க வந்து ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறாங்க, கேஎஃப்சி, மெக்டோனல்ஸு, கருப்பட்டி காப்பி கடை இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, சாய் கிங்ஸ், இவங்க எல்லாமே வந்து ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறாங்க, அந்த பிராண்டே செல் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்க எதுவும் பெருசாக மெட்டீரியல்ஸ் ப்ராடக்ட் செல் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி சாய் கிங்ஸ்ன்ற ஒரு பிராண்ட் நேம் பார்த்தாலே உள்ளே வருவாங்க டீ கடைக்குள்ளே. கருப்பட்டி காப்பி கடைன்ட்டு அந்த லோகோ வச்சு போட்டாலே உங்களுக்கு காஃபி குடிக்க ஆள் நிறையா வருவாங்க. இந்த பிராண்ட் நேமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னா ஃப்ரான்ச்சைசி மாதிரி எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் மந்த்லியோ இல்லை இயர்லி ஒன்ஸோ, அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பேஸ்டு ரீசேலர்ஸ்க்கு மட்டும்தான் கிளாஸ் 35 ஒத்து வரும். கிளாஸ் 35ன்றது ஒரு பிஸ்னஸ் கன்சல்ட்டிங்க்கு, ஒரு சர்வீசஸ் இந்த மாதிரி பேஸிஸில் மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவே தவிர, நீங்கள் இகாமர்ஸில் பண்ணுறது ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸ்ஸு. ஸோ நீங்கள் அந்தந்த கேட்டகரிஸ்க்கு நீங்கள் தனித்தனியாக ட்ரேட்மார்க் இருக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ வந்து பதாஞ்சில் ஒரு பிராண்ட் இருக்குது, நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான பிராண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், பதாஞ்சில் பார்த்திங்கன்னா சோப்பும் விற்கிறாங்க, அட் த சேம் டைம்ஸ் வந்து பிஸ்கெட்ஸு, ஹனி மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன கிளாஸ் 35 எடுத்தாங்கன்னு கேட்குறீங்களா? அப்படி கிடையாது, அவங்க வந்து தனித்தனியாக, அதாவது ஒரு ஃபுட்டு வைக்க போகிற ஃபுட்டுக்கு தனியாக எடுத்துருப்பாங்க, காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் வைக்கிறாங்க, காஸ்மெட்டிக்ஸ் தனியாக எடுத்துருப்பாங்க. மேபி ஃபியூச்சரில் பதாஞ்சலின்ற பேரில் சட்டை கூட வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பால்மேன் பாரிஸ் மாதிரி பதாஞ்சலி டிஷர்ட்டும் 100,000 வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க வந்து கிளாஸ் 25 பதாஞ்சலின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க செல் பண்ணலாம். மேபி கார்பரேட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணும்போது எல்லா கிளாஸ்லேயும் ட்ரேட்மார்க் எடுத்துருப்பாங்க. கண்மூடித்தனமாக என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே ட்ரேட்மார்க், டிவைஸ் மார்க், வேர்ட் மார்க்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம என்ன இண்டஸ்ட்ரியில் நம்ம பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணி மேலே வருவோம்னு சொல்ல முடியாதுன்றக்க. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இயங்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு பிகினர் லெவலில் நீங்கள் இகாமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கேட்டகரி எதுவோ அந்த கேட்டகரிக்கு மட்டும் தான் நீங்கள் கிளாஸ் நேமில் யூஸ் பண்ணி ட்ரேட்மார்க். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபுட்டு மட்டும் தான் நான் செல் பண்ண போகிறேன், சேஞ்சா கிளாஸ் 25 மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எடுங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்சஸ் மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட் செல் பண்ணுறீங்கன்னா கிளாஸ் 14 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ கிளாஸ் 35ன்றது காமனாக நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் வராதிங்க. இதையே அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இஷ்யூவாக ஒரு வீடியோ போடுற அளவுக்கு வளர்ந்து நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு சில பேர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் செலராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ண போனாங்க. அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கார்மெண்ட்ஸில் ஒரு கேட்டகரிஸ்க்கு ட்ரேட்மார்க் அப்ரூவல் கேட்கும்போது, இது வந்து ட்ரேட்மார்க் வந்து நீங்கள் கார்மெண்ட்ஸ் கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் எடுத்துருக்கிறது வந்து கிளாஸ் 35, ஸோ இது வந்து ட்ரேட்மார்க் மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் ஒன்றே கமெண்ட்ஸில் டைப் பண்ண வச்சுருக்கு, சார் நான் கிளாஸ் 35 எடுத்து 1 இயர் பிஃபோர் நான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ செல் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி சூழ்நிலை, இன்றைக்கி 2022 கரண்ட்டில் இருந்திருக்க சூழ்நிலை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2-3 மந்த்ஸ் பிஃபோர் கரண்ட் அக்கௌண்ட் இல்லாமல் செல் பண்ணுவது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோ போட்டு அது ஒரு சின்ன ட்ரிக் சொல்லியிருப்பேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, மீஷோவில் கரண்ட் அக்கௌண்ட்லாம் இல்லை சார், நான்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சு தான் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன், இன்ஃபேக்ட் எனக்கு ட்ரேட் நேம் வேறு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் நேம் வேறு. ஒரு சில பேருக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க, 1-2 பேர், ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் ஏன் சொல்ல வரேன்னா, இங்கே இன்றைக்கி தேதிக்கு நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கனால, ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி செல் பண்ணீங்கன்னா அந்த கேட்டகரிஸ்கேற்ற கிளாஸ் நேம் எடுத்துக்கோங்க.
சரி இப்போ நான் 4-5 கேட்டகரி பண்ணுறேன், அப்போது அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ண முடியும்னா, எடுத்தோடய ஒரு பிகினர் லெவலில் நீங்கள் ஒரு 4-5 கேட்டகரி பண்ணுறது தப்பு இல்லை, நல்லது தான். பட் அதில் மோஸ்ட்டாக நீங்கள் எந்த கேட்டகரி ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, நிறைய சேல்ஸ் போகும், நிறைய ஏசன் டேம்பரிங் நடக்கும் அப்படின்ற எந்த கேட்டகரி ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிஸ்க்கு நீங்கள் ட்ரேட்மார்க் எடுத்துக்கோங்க. குறிப்பிட்ட லெவல் நீங்கள் சேல்ஸ் அச்சீவ் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அடுத்த கிளாஸ் போங்க, ஐ மீன் அடுத்த கேட்டகரிஸ்க்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சார் அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக ட்ரேட்மார்க் எடுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ட்ரேட்மார்க்குன்றது உங்களுக்கான பிராண்டை ஒரு எம்பரர் மாதிரி பில்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னோட ஐடியாலஜி என்னென்னா, ஒரு பிகினர் லெவலில் பர்டிகுலர் கேட்டகரிஸ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேட்மார்க் எடுங்க, கொஞ்சம் சேல்ஸ் போட்டோம், சேல்ஸ் போனதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரிஸ்க்கும் எடுத்து வச்சுக்கிறது சேஃப்டி. ஸோ நீங்கள் ட்ரேட்மார்க் சர்ச் இண்டியாவில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், எல்லா கார்பரேட்டும் பாருங்கள், எல்லா கிளாஸ் நேமும் எடுத்து வச்சுருப்பாங்க. மேபி அவங்க ஃபியூச்சரில் எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு ரிலையன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் வந்தாங்க, சூப்பர் மார்க்கெட் வந்துட்டாங்க, இப்போ க்ரீன் எனர்ஜி வந்துட்டாங்க. அந்த மாதிரி எல்லா செக்டரும் வளரும்போது அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு தான் ஆகும். அதனால் கிளாஸ் 35 முடிஞ்ச அளவுக்கு பிகினர் லெவலில் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கேட்டகரிஸ் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி இடத்துல வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி இஷ்யூ. நாளைக்கு அமேசானே கூட ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கிளாஸ் 35 பட் நீங்கள் செலக்ட் பண்ண கேட்டகரி வந்து அப்பாரல்ஸ், ஸோ ரெண்டு மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி அவர், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் பிகினர் லெவலில் ட்ரேட்மார்க் எடுத்தவங்களுக்கு, எடுக்க போகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி கிளாஸ் 35 எடுத்துட்டிங்கன்னா உங்களோட அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து அந்த கேட்டகரிஸ் வைஸ் நீங்கள் என்ன ப்ராடக்ட் செல் பண்ணுங்க அதுக்கு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். ஸோ தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.